முன்னாள் அதிமுக தொண்டர் இப்போது திமுக அமைச்சர் இப்படி சொல்வது முரணாக இருந்தாலும் சேகர் பாபுவுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும் அதிமுகவின் முக்கிய தலைவரான மதுசூதனனின் உறவினர்தான் சேகர் பாபு அவரோடு அதிமுகவில் பயணித்த சேகர் பாபு ஆர்கே நகர் தொகுதியில் 2001 மற்றும் 2006 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது அதிமுகவின் வடசென்னை அடையாளமாக விளங்கியவர் சேகர் பாபு எம்ஜிஆரின் விசுவாசியான மதுசூதனன் இன்னொரு விசுவாசியான ஜேபிஆரை சமாளிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த போது கிடைத்தவர்தான் சேகர் பாபு இவர் மதுசூதனனுக்காக திரட்டிய படைபலம் மதுசூதனனை கட்சிக்குள் வளர்த்தெடுக்க உதவியது சேகர் பாபு கட்சியில் வளர்ந்து கொண்டிருந்த போது எழும்பூர் பகுதி எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணியில் பதவியும் பெற்றார் அதன் பிறகு பொது இடங்களில் ஜெயலலிதா இவரை பேர் சொல்லி அழைக்கும் அளவிற்கு கட்சிக்குள்ளும் ஜெயலலிதாவிடமும் செல்வாக்கை பெற்றிருந்தார் 2011 சட்டமன்ற தேர்தலில் நெருங்கிய நேரத்தில் திமுகவில் தன் ஆதரவாளர்களோடு வந்து இணைந்தார் சேகர் பாபு தலைமையோடு ஏற்பட்ட மோதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் அவரது இந்த மாறுதலுக்கு காரணமாக சொல்லப்பட்டது 2011 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியிலேயே போட்டியிட்டார் சேகர் பாபு ஆனால் இந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டார் அதிமுக தலைமை சேகர் பாபுவை சமாளிக்க வெற்றி வேலை களம் இறக்கியது கடந்த தேர்தல்களில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தான் தழுவினார் சேகர் பாபு அதே தேர்தலில் துறைமுகம் தொகுதியை திமுக இழந்திருந்தது 2011 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்த திமுக எதிர்ப்பு அலை துறைமுகம் தொகுதியில் திமுக தோற்கவும் திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட துறைமுகம் தொகுதி கையை விட்டு போனதாக எதிர்க்கட்சிகள் பேசும் அளவிற்கு தேர்தல் முடிவுகள் மோசமாக அமைந்தது அதிமுக சார்பில் போட்டியிட்ட பழக்கருப்பையா அந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தி துறைமுகத்தை கைப்பற்றியிருந்தார் 2016 சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதிக்கு மாறிய சேகர் பாபு அங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் துறைமுகத்தை திமுக கோட்டையாக்கினார் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாத போதும் அதில் 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இல்லாத போதும் தன் தொண்டர்களையும் கட்சியையும் தன் தொகுதியில் உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் அதிக கவனம் செலுத்தினார் சேகர் பாபு சேகர் பாபு அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தபோது வடசென்னையில் சிறந்த களப்பணியாளர் கிடைத்து விட்டார் என கொண்டாடின திமுக வட்டாரங்கள் அந்த அளவிற்கு அவர் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தன் தொகுதியில் தன் கட்சியின் செல்வாக்கு குறையாமல் பார்த்து கொள்வது இவரது பாணி கட்சி தலைமையின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தலைமை நினைப்பதை செய்து முடிப்பவர் சேகர் பாபு அதிகாரிகளையும் ஊழியர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் எப்படி வேலை வாங்குவது என இவருக்கு நன்றாகவே தெரியும் இவரது களப்பணியும் நிர்வாக திறமையும் தான் இவரை திமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அளவிற்கு உயர்த்தியது தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் என மட்டும் இல்லாமல் கட்சியின் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முதல் ஆளாக சென்று தீர்த்து வைப்பவர் அதிகாரிகளிடம் எந்த சமரசமும் இல்லாமல் அதிரடி காட்டி மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவார் சேகர் பாபு தொகுதிவாசிகள் திமுக மாவட்ட செயலாளர் என்பதை கடந்து தங்கள் இல்ல சுக துக்கங்களில் பங்கெடுக்கும் குடும்ப உறுப்பினராக வடசென்னை வாசிகள் சேகர் பாபுவை கருதுகின்றனர் காலை விடிந்தவுடன் தொடங்கும் இவரது அரசியல் பணிகள் நள்ளிரவு வரை தொடரும் அளவிற்கு பொறுப்பான சுறுசுறுப்பான நிர்வாகியாக இருப்பவர் சேகர் பாபு மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு இவரை போல உழைக்கணும் என்று ஸ்டாலின் சொல்லும் அளவிற்கு கட்சிக்குள் நல்ல பெயரை கொண்ட மாவட்ட செயலாளராக இருக்கிறார் சேகர் பாபு சாதாரணமாக கட்சி விழாவுக்கே நலத்திட்ட உதவி மூலம் தொகுதி மக்களை திக்குமுக்காட செய்யும் சேகர் பாபு கொரோனா ஊரடங்கின் போது தொகுதி மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டார் அடிப்படை தேவைகள் முதல் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்தார் சேகர் பாபு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டார் சேகர் பாபு அவரை எதிர்த்து பாஜகவின் வினோஜ் பி செல்வம் நிறுத்தப்பட்டார் தொடக்கத்தில் பாஜக இவரை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது பூத் ஏஜென்ட் போட உங்ககிட்ட ஆள் இருக்கா என கலாய்த்து விட்டு தேர்தலை சந்தித்து வெற்றியும் பெற்றார்
இந்த முறை அமைந்திருக்கும் ஸ்டாலின் அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சேகர்பாபு. ஓய்வு நேரங்களில் கோயில் குலம் என சுற்றும் தீவிர பக்திமானான சேகர்பாபு முன்னாள் முதல்வர் கருணாநிதியை சந்தித்து வரும்போது நெற்றியில் குங்கும போட்டு சகிதமாக வந்து சென்ற ஒரே மாவட்ட செயலாளர் என்பார்கள் கட்சிக்காரர்கள். அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும் கொரோனா ஒழிப்பில் அனைத்து அமைச்சர்களும் ஈடுபட்டிருப்பதால் கொரோனா வார்டுகளின் எண்ணிக்கையையும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கவும் ஓடிக்கொண்டிருக்கிறார் சேகர்பாபு. எதிலும் சமரசம் இல்லாமல் மக்கள் நலனே முக்கியம் என அதிரடி காட்டும் சேகர்பாபுவிற்கு மிக சரியாகத்தான் அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது திமுக வட்டாரம். கோயில்களை தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விஸ்வரூபம் எடுக்கும் இந்த நேரத்தில் எல்லா சலசலப்பையும் அடக்க சேகர்பாபு சரியான ஆள்தான்.